தத்வா தவ பதே தவச பிராக்கிருத்த பிரளய ஏதிமு கலு புராபீ முசியம் சம்வித்திய ஜசாம் நாராயணியத்துல ஒரு முக்தனுடைய கிரமமுக்தி யாத்திரையை அழகாக வர்ணிச்சுட்டு வந்த நாராயண பட்டத்ரி இந்த ஒரு தசகத்துல மற்றம் பத்து ஸ்லோகம் பதினோரு ஸ்லோகத்தோட தசகத்தை முடிக்காம பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் முடிக்க போறாருன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு சாஸ்திர விஷயங்கள் சூட்சங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் சுருக்கி அழகாக நம்ம மனசுல பதியும்படி குருவாயூரப்பன் அங்கீகரிக்க எழுதினு வந்த பட்டத்திரி சம்விபித்திய ஜகதண்டம் ஓஜசா பிரம்மலோகத்திலே இருந்து கிளம்பின அந்த ஜீவனானவன் பரமபதநாதனான உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையறதுக்காக அவன் கிளம்பும் போதே உன்னுடைய அழகான தரிசனத்தை நீ கொடுக்குற ஆக இவ்வளவு ஆச்சரியமான ரூபமா சூரியஸ்பர்த்தி கிரீட்டமூர்த்த திலக்க புரோத்பாசி பாலாந்தரம்னு இந்த சுவாமியா நம்ம தரிசனம் பண்ண போறோம் இவ்வளவு உலகங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வந்ததை விட இவருடைய உலகத்தை அடைவதற்கு முன்னாலேயே இவர் காட்டக்கூடிய கஷண நேரத்தினுடைய அந்த ஆத்மார்த்தமான தரிசனமானது நமக்கு ஏதோ ஒரு பரவசத்தை உண்டாக்குறதே நாம் என்ன புண்ணியம் பண்ணோம் நாமும் எப்போதோ இந்த உலகங்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டுகள் நாம் தேவையில்லாம வசிச்சு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வந்ததற்கு பதிலாக மோட்ச மார்க்கத்தை நேர தேர்ந்தெடுத்த அந்த முக்தி மார்க்கம் மூலமாக சாயுஜ மார்க்கம் மூலமாக நாமும் அன்னைக்கே போகாம போயிட்டமே அப்படின்னு இந்த கிரமமுக்தனுக்கு ஒரு யோஜனை வருதுன்னு சொல்றார் நாராயண பட்டத்திரி அந்த யோஜனை இன்னும் அந்த பகவானுடைய பரமபதமான அந்த வைகுண்ட லோகத்தை அடையவே இல்லை இப்பத்தான் பிரம்மலோகத்தை கிழிச்சுண்டு கிளம்பி இருக்கான் அப்பவே அவனுக்கு பகவான் ஆத்மார்த்தமான ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் அதுலயே அவனுக்கு ஏற்படக்கூடிய ஸ்வேச் கலுபுரா கிருஷ்ண சம்விபித்திய ஜகதமோ ஜசாம் அந்த அளவுக்கு அவன் பரவசப்பட்டு எப்ப உன்னை பார்ப்போம் எப்ப உன்னுடைய பதத்தை அடைவோம் இந்த லோகம் எல்லாமே இப்படி இருந்தா எல்லாத்தையும் படைச்ச பகவானுடைய லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் பல நல்ல ஓட்டங்களோட அவன் தன்னுடைய உன்னுடைய திவ்ய தரிசனத்தை மனசுல தாங்கிண்டு வேகமா இவன் களம்பரான்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கக்கூடிய அழக அதற்கு ஒப்ப வழக்கம் போல நாம் அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்ன பிரம்மனின் உலகிலேனும் பிறழ்வில் உள் உலகிலேனும் விரவிடும் மானுள்ள விரவிடும் மானுடல்தான் உலகியல் அழியும் வேளை பரவிடும் உனது வீட்டை பற்றிடும் நிலையை கண்டே கிருஷ்ணா திறமிகும் யோகத்தாலே மிகவும் யோகத்தாலே பிரம்மாண்டம் செல்வான் கலு புராபி முசியத்தே சம்விபித்திய ஜகதண்டமோஜா அந்த அளவுக்கு அவன் களம்பரான்னு சொன்ன பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்தை அவனுடைய நிலைமையை அப்படியே உற்ற முடியாது அந்த புக்தனே பிரம்மா கிட்டே இருந்து விடபெத்துண்டாச்சு பகவானுடைய தர்சனம் கிடைச்சாச்சு நேர வைகுண்டபதமான சுவாமியினுடைய அந்த அழகான அந்த ஒரு லோகத்தை அடையணும்னு இவன் கிளம்பி போறானே அப்ப வழியில என்னென்னெல்லாம் இவன் சந்திக்கிறான்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரான் கிருஷ்ணா தசிய சக்தி திபயோமகோ நிலந்து யோமகிருதி விச குருவாயிரப்பா அவ்வாறு அந்த பிரம்மலோகத்தினுடைய ஆவரணத்தை கிழிச்சிண்டு கிளம்பின அந்த முக்தனானவன் வரக்கூடிய வழியில அதாவது அடுத்தது உன்னுடைய திருவடி தரிசனம் காணக்கிடைக்காத வைகுண்ட லோகமான உன்னுடைய லோகத்தை அவன் அடைய போறான் ஆனா அப்ப அவன் சட்டுன்னு வர முடியிறது இல்ல என்ன ஆறு யோமகத் பிரகிருதி சப்த கிருதீகே ஏழு ஆவரணங்களை அவன் கடக்க வேண்டியிருக்கான் என்னென்ன ஏழு ஆவரணங்கள் பூமி ஜலம் வாயு ஆகாசம் தேஜஸ் மகத்து என்று சொல்லக்கூடிய புத்தி அந்த தத்துவம் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மாயை இந்த ஏழு ஆவரணங்களை தான் அவன் காண கிடைக்காத பரமபதமான பகவானுடைய உலகத்தை அடைய முடியும் அதைத்தான் இவர் சொல்றார் யோமக பிரகிருதி சப்த அதை கடந்து போறதுக்காக இவன் முயற்சியை ஆரம்பிக்கிறான் அந்தந்த ரூபமாகவே அப்ப இவன் கடக்கக்கூடிய வழியை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நாம் இப்ப திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைய வேண்டாமா சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியபாளையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் திருவள்ளூர் திவ்ய கஷேத்திரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதலான ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய சன்னதியில் ஆதிலட்சுமி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து மூலமூர்த்தியான ஆதிகேசவ பெருமாளை நாம் தரிசிப்பதற்காக அவன் சன்னதியை நோக்கி இதோ சென்று கொண்டிருக்கின்றோம் மூலமூர்த்தியை தரிசிப்பதற்கு முன் நமக்கு இந்த திருக்கோயிலே அழகாக மூன்று மூர்த்திகள் திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார்கள் இதோ முதலான மூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவ விக்கிரகத்தோடு இங்கு சர்வ கடாட்சங்களோடு நமக்கு அழகாக காட்சி அளிக்கின்றார் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலனுடைய மகனே என்று ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் செய்த உத்தமமான தான் அம்பரமாகவும் அதாவது வஸ்திரமாகவும் தீர்த்தமாகவும் ஆகாரமாகவும் நினைப்பவர்களுக்கு நினைப்பவற்றை அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான் அந்த எம்பெருமான் இங்கு இதோ சங்கு சக்கரங்களைத்தான் அழகாக சார்த்தி கொண்டு தன்னுடைய வலது கையை திருவடியை காட்டி இடது கையை கடிகஸ்தமாகத்தான் வைத்து கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கருணை கூர்ந்த கண்களோடு நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய வினா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச என்று அவனை தரிசித்து சற்றே நாம் நகர்ந்தோமே ஆனால் ஆகா இங்கு அழகான வெண்ணைக் கண்ணனை நாம் தரிசிக்கின்றோம் அந்த வெண்ணை கண்ணனானவன் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக தத்ரா நிமந்த முகரேன நிபந்த தாளம் நாதசிய நாதஸ்யநந்தபவனே நவநீத நாட்டியம் என்று ஒரு கையிலே தான் வெண்ணையை தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கையை இன்னொரு கையிலேயும் எனக்கு வெண்ணையை தாருங்கள் என்பது கேட்பது போல அகல விரித்து கொண்டு ஒரு திருவடியை பூமியிலே அழுத்திக் கொண்டு மற்றொரு திருவடியை தான் தூக்கிக் கொண்டு வெண்ணையை கேட்டுக்கொண்டே கரிஷியதீதி கிருஷ்ணகா என்று நம்மை ஆகர்ஷிக்கக்கூடிய அழகான வெண்ணை காடும் பிள்ளையான கண்ணனை நாம் தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் இதோ பதிபடஸ்ரேனி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்சன நிகம சத்தர்ம தரிசன ஜயஜயஸ்ரீ சுதர்சன ஜெயஜயஸ்ரீ சுதர்சன என்ற சுதர்சன மூர்த்தியானவர் அழகான வஸ்திரங்களை தான் சார்த்திக் கொண்டு உற்சவ மூர்த்தியான பஞ்சலோக விக்கிரகத்தினுடைய ரூபத்தோடு அழகான ஜலைகளுடன் நம்முடைய சர்வ தாபங்களையும் பயங்களையும் திருஷ்டிகளையும் போக்குபவராக அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து நாராயணியத்தில் பரமபதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஏழு ஆவரணங்களை இந்த முக்தனானவன் எவ்வாறு கடக்கின்றான் என்ற ஒரு சிந்தனையோடு நாராயண பட்டத்திரி என்ன சொல்லவிருக்கின்றார் என்று அந்த ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பினோமே ஆனால் தத்ததாத்ம சுகி ம் விபோ கிருஷ்ணா ஏழு ஆவரணங்கள் அவன் கடக்கச்சே அந்த ஜீவன் அந்தந்த நிலைக்கே போயிடுறான் பிரம்மலோகம் வரைக்கும் தான் அவன் முக்தனாக இருக்கான் அதாவது அந்த லிங்க சரீரத்தை எடுத்துட்டு எந்த ரூபத்தோட வந்தானோ அந்த ரூபத்தில் அவன் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கான் பிரம்மலோகத்தை அவன் கடந்த உடனே என்ன அது முதல்ல பூமியாக மாறுறான் உடனே அவனுடைய அந்த ரூபமானது ஜலமாக மாறுறது காற்றான வாயுவாக மாறுறது தேஜஸாக மாறி ஆகாச ரூபத்தை அடையறான் தான் அடைஞ்ச ஆகாச ரூபத்தை தானே கிழிச்சுண்டு உன்னுடைய லோகத்துக்கு கிட்ட நெருங்குற சமயத்துல விரஜான்ற ஒரு நதிக்கரையில் அவன் நிற்கிற சமயத்துல மகத்து என்ற தத்துவமாக அவனே மாறக்கூடிய ஒரு பெருமையை நீ கொடுக்கிற கிருஷ்ணா நீ முதல்ல உலகத்தை படைக்க ஆரம்பிக்கும் போது நீ படைக்கக்கூடிய தத்துவம் மாயையையும் மகத்தையும் படைக்கிற அப்ப உன்னை அடையும் போது கடைசி அந்த இரண்டு நிலைகளாக அவன் மாறினாத்தான் விராட் ரூபியான உன்னுடைய திருவடியை வந்து அடைய முடியும்னு அந்த ஒரு நியதி இருக்கிறதுனால ஆறாவது ஆவரணமான மகத்து என்ற தத்துவத்தை கடந்தும் ஏழாவது ஆவரணமான பிரகிருத்தி என்று சொல்லக்கூடிய மாயையை கடந்தும் யோமக பிரகிருத்தி சப்தகம் அந்த ஏழு ஆவரணங்களை கடந்த அந்த ஒரு யோகியானவன் இதோ உன்னுடைய பரமபத லோகத்தை மிகவும் சுலபமாக அடைந்து விட்டான் சதம் மாலா ஹஸ்தா என்று அவனை போன்ற யோகிகளெல்லாம் அங்கு நித்ய சூரிகள் என்று கொண்டாடக்கூடிய பேரோடு படைத்தவர்களாக இருப்பவர்கள் இந்த ஜீவனை சந்தனத்தை பூசி அவனுக்கு பலவிதமான மாலைகளை இட்டு பகவான் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கின்றான் பலவிதமான நியமங்களை கடைபிடித்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் வர வேண்டும் என்று தத்ததாத்ம கதையா சுக்கி யாதித்தே பதமன விபோ காணக்கடைக்காத விபோ ஏ குருவாயிரப்பா காணக்கடைக்காத ஒரு பதம் அந்த பதத்தை இந்த ஜீவனுக்கு நீ அளிக்கின்றாய் கிரமமுக்தியிலே எந்த மார்க்கங்களையெல்லாம் இவன் பார்த்து கடந்து உன்னை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த வாய்ப்பானது இவனுக்கு கிடைத்து விட்டது இதோ இவர்களால் அழைத்து செல்லப்பட்டு வைகுண்டத்தினுடைய ஒவ்வொரு கட்டாக தாண்டி ஜயவிஜயர்களை தாண்டி உன்னுடைய பரமபதமான உலகத்திலே உன்னுடைய திவ்ய தரிசனத்திற்காக இவன் அடையக்கூடிய வைபவம் ஆச்சரியமான வைபவம் என்று இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்க நாராயண பட்டத்திரைக்கு குருவாயிரப்பனும் இவன் வந்த ஏழு ஆவரணங்களுடைய மார்க்கம் உத்தமம் என்று இதற்கு தலையசைக்கின்றாராம் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகான தமிழ் பாசுரத்தை நாம் ஆனால் இதனுடைய பொருள் நமக்கு சுலபமாக விளங்கிவிடும் ஏழு வகை ஆவரணங்கள் ஒவ்வொன்றாய் தாண்டி சென்றே ஏழு வகை ஆவரணங்கள் ஒவ்வொன்றாய் தாண்டி சென்றே பழுதிலாம் சாகுத்தியத்தை பார்த்திடும் பெற்றினோடு அழகுறும் நிலையை காணோம் அற்புதம் 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 தன்னை பெற்றே அழகுறும் நிலையை காணும் அற்புதம் தன்னை பெற்றே முழுவதும் முந்தல் ஜென்பம் கண்ணாக முழுவதும் முந்தல் ஜென்பம் முகழ்ந்திட பெறுவாரன்றோம் அந்த ஜீவனானவன் இன்பம்னா என்னன்னு இந்த சந்தர்ப்பத்துல தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது மற்ற உலகத்துல எல்லாம் நாம் பார்த்தது முழு இன்பம் இல்லை இப்ப இந்த உலகத்தை அடைஞ்ச பிறந்தான் முழுவதும் தத்ததாத்மா கதகாவிபோ என்ற ஒரு நிலையை அடைந்தான் என்று ஸ்லோகத்தை முடித்த பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை சொல்வதற்காக குருவாயிரப்பரணத்திலே எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு வைபவத்தை இந்த திருக்கோயிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய தர்சனத்தோடு நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்